அடுத்தது வந்து அதராம்பட்டத்தில் இருந்து ஹப்சாங்கிறவங்க கேட்குறாங்க, மனிதர்களின் அனைத்து உறுப்புகளுக்கும் வைத்தியம் செய்து கொள்ள மெடிக்கல் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளலாமா, மார்க் அடிப்படையில் பதில் தரவும் கேட்குறாங்க. அதாவது இப்போ வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்ட்டு ஒரு இன்சூரன்ஸ் பல வகை இருக்குது, அதில் ஒரு வகை மெடிக்கல் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அது நவீன காலத்தில் உள்ள ஒரு இஷ்யூ, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, நவீன காலத்துடைய ஒரு பிரச்சனை. நவீன காலத்து பிரச்சனை என்று இருக்கும் பொழுது இது கூடுமா கூடாதா என்பதை நம்ம பார்க்குறதா இருந்தால் மார்க்கம் தடுத்திருக்கிற அம்சம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இன்சூரன்ஸ்னு ஒன்று செய்ய ஒரு திட்டத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க, அந்த திட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும். என்ன பார்க்கணும், இது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, இதில் மோசடி ஏதாவது இருக்குதா, அல்லது வந்து வட்டி ஏதாவது இதில் இருக்குதா, அல்லது சூதாட்டம் மாதிரி ஏதாவது இதில் அடங்கியிருக்குதா. மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு பொருளாதார விஷயத்தில் அதான் வரும், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருக்கிறது. அதனால் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய வகையிலான பொருளாதார நிலை இதில் உண்டா என்று நீங்கள் ஆய்வு செய்யணும். தடுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னா அது கூடும் சொல்லிட்டு போயிட வேண்டியதான். தடுக்கிற மாதிரி மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு விஷயம் இப்போ இதில் இருக்குது அப்படின்ற ஆதாரத்தோடு இருக்கும் என்று சொன்னால் அது கூடாதுன்னு சொல்லிட வேண்டியதான். இதுதான் அடிப்படை இதுக்கு உள்ள விஷயம். நேரடியாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூடும்னு ஒரு குரான் வசனம் இருக்க மாட்டேன், இருக்காது, ஒரு ஹதீஸ் இருக்காது. அப்போ எல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டதுங்கிற ஒரு அடிப்படையில் கூடாதுங்கிறதுக்கு உள்ள அம்சம் இருக்கான்னு பாருங்கள். கூடாதுன்னு ஒரு அம்சம் இல்லாட்டி கூடும், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்சூரன்ஸில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி சில இன்சூரன்ஸ் என்ன ஆகும்னு கேட்டால் நம்முடைய பணத்தை என்ன செய்வோம், நான் ஒரு கோடி ரூபாய்க்கு நான் இன்சூரன்ஸ்னு பண்ணிடுவேன். பண்ணிட்டேன்னு சொன்னால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி இத்தனை வருஷத்தில் இவ்வளோ ரூபான்னு சொல்லி போட்டோம்னு சொன்னால் அப்படின்னா நீ மாதம் மாதம் இவ்வளோ கட்டுறதுன்னு ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. நீங்கள் மாதம் மாதம் ஒரு தொகையை கட்டிக்கிட்டு வரணும். கட்டிக்கிட்டு வந்து அந்த ஒரு கோடி ரூபா அளவுக்கு நீங்கள் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் அந்த டைம் முதிர்ச்சி அடையும் போது அந்த ஒரு கோடி ரூபாயையும் அதில் உள்ள வட்டியை வட்டி போட்டுருவான். அது வட்டியும் போனஸ்னு சொல்லுவாங்க, இல்லை சில வட்டி தான், அது வட்டியையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இன்சூரன்ஸ் சேர்ந்து அடுத்த மாதம் இறந்து போயிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் உங்கள் குடும்பத்தாருக்கு போயிடும். நீங்கள் ஒரு கோடி ரூபா கட்டலை, ஒரு கோடி ரூபாய் உங்கள் குடும்பத்தாருக்கு வந்துடும். அந்த இன்சூரன்ஸுங்கிறது அதுதான் லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் பல வெரைட்டி இருக்குது. அடிப்படையான விஷயம் இது தான். என்னென்று கேட்டால் எவ்வளவுக்கு நம்ம இன்சூரன்ஸ் போடுறோமோ அதுக்கு ஒரு காலக்கெடும் வச்சுருப்போம். அந்த பிரிமியம் வந்தது பிறகும் நம்ம உசுரோடு இருந்தோம்னு சொன்னால் நம்ம காசை தந்துடுவான், போட்ட காசை தருவோம், வட்டியோடு தருவான், இடையில் நமக்கு வட்டி சேர்த்துக்கிட்டே இருப்பான். அது உடனடியாக இப்போ இன்றைக்கி இன்சூரன்ஸ் போட்டு அடுத்த மாதம் மொத்தம் போயிட்டேன்னு சொன்னால் ஒரு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டால் நான் 1000 ரூபா தான் கட்டியிருப்பேன், எனக்கு ஒரு கோடி ரூபா தந்துடுவாங்க. இதில் வந்து அவன் தர்றதில் பஞ்சாயத்து கிடையாது. இதில் என்னன்னு கேட்டால் நம்ம கொடுத்த பணம் வந்து ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கிது இன்சூரன்ஸில். இன்சூரன்ஸில் வந்து நம்ம கொடுத்த பணம் நமக்கே திருப்பி வருகிறது. அப்படி திருப்பி வரக்கூடிய நேரத்தில் நம்ம பணம் மட்டும் வருமாக இருந்தால் அது மார்க்கத்தில் தடை இல்லை. நம்ம பணத்தோடு சேர்த்து வட்டியும் சேர்ந்து தருவார்களாக இருந்தால் வட்டி தான் அதில் சேர்ப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அதில் சேர்ந்தால் நம்ம வட்டிக்கு உடன்படுறோன்னு ஆகுது. மாதம் மாதம் உங்களுக்கு வட்டி வர வைக்குவோம், வருஷம் வர வைப்பான், வர வச்சுக்கிட்டே வருவான். நீங்கள் ஒரு கோடி ரூபாய் நீங்கள் 20,000 ரூபா கட்டினீங்கன்னா அதுக்கு வட்டியும் சேர்த்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி வர்றதுனால லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கூடாதுன்றலாம். அதே நேரத்தில் சில இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் பணத்தை கட்டுவீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. உதாரணமாக மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு இருக்குது. மெடிக்கல்னால் என்ன, அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்குறாங்க இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து வயசுக்கு தகுந்தவாறு நோய்க்கு தகுந்தவாறு அவங்களுக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. ஒரு இளைஞனாக இருந்தான்னு வைங்களேன், அவனுக்கு பெரும்பாலும் நோய் வர வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால அவனுக்கு குறைவான ஒரு பிரீமியத்தை வாங்கிட்டு அவனுக்கு ஒரு எந்த நோய் வந்தாலும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் ரினுவல் பண்ணிக்கிறேன்னு. உதாரணமாக வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபா 1000 ரூபா கட்டு அப்படிம்பாங்க, 1000 ரூபா நம்ம கட்டுவோம்.
கட்டி 2 மாதத்தில் எனக்கு வந்து 1 லட்சம் ரூபா அளவுக்கு ஒரு மருத்துவ செலவு வந்துச்சுன்னு வைங்க, அவன் அந்த செலவு பண்ணிடுவான், நான் கட்டின 1000 ரூபா தான் கட்டியிருப்பேன். அந்த 1 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால், நோய் வரலன்னு சொன்னால் அந்த 1000 ரூபா அவன் எடுத்துக்கிடுவான். இப்படி பல பேர்கிட்ட எடுக்கிற ரூபாயை தான் நமக்கு தரணும். அவனுக்குதா 1000 பேர்கிட்ட எடுத்தான்னு சொன்னால் ஒரு 500 பேருக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி வரும். அவனுக்கு மீதி 500 பேருக்குள்ள காசு அவனுக்கு மிச்சமாகும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இருக்குது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த பணம் வந்து ரிட்டனாக வராது. மெடிக்கல் இன்சூரன்ஸு வேறு மாதிரி இந்த கடைகள் இதுக்கெல்லாம் பாதுகாப்புக்கு பண்ணுறியல்ல, அந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் என்னன்னு கேட்டால், இந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறிய, அந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு திருப்பியாக கிடைக்கும் இல்லை. அந்த உங்கள் வாகனத்தினால் உள்ள இன்சூரன்ஸினால் வாகனம் ஓட்டும் பொழுது வாகனத்துக்கு சேதம் வரலாம், அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு சேதம் வரலாம், அதுக்கு இன்சூரன்ஸ் அதில் அடங்கிடும் அந்த பாலிசியில். உங்களால் அடுத்த மேலே மோதிட்டீங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்த்து உங்கள்ட்ட ஒரு தொகையை வாங்கிக்கிறாங்க. உங்களால் என்னமோ அது ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸுக்காரன் அதிலேருந்து கொடுத்துருவான், உங்கள்கிட்ட மொத்தமாக அந்த பணத்தை வாங்கிட்டான். அது ரினியூவல் வருஷத்துக்கு வருஷம் அது வாங்குறான்னா, அந்த வருஷத்துக்கு வரைக்கும் ஏதாவது நீங்கள் எந்த ஆக்சிடென்ட் பண்ணலை, ஒன்றும் ஏற்படலைன்னு சொன்னால், நீங்கள் கட்டின இன்சூரன்ஸ் அப்படி அவனுக்கு போயிடும். உங்களுக்கு ஒன்றும் திருப்பி வராது. மறு அடுத்த வருஷம் மறா கட்டணும், அடுத்த வருஷம் மறா கட்டணும். அப்போ ரிட்டர்ன் வராமல் ஒரு காரியம் செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த காசை வாங்குகிறான். அந்த காரியம் செய்கிற நிலைமை ஏற்பட்டால் அந்த காரியத்தை செய்வான். அந்த காரியம் செய்கிற நிலைமை அதாவது நோய் வாய்ப்பட்டீங்கன்னு வைங்க, அப்போ செய்வான். அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் வந்தால் செய்வான். அது ஏற்படலைன்னு சொன்னால் அப்போ என்னவாயிரும், அந்த பணத்தை அவன் எடுத்துக்கிடுவான். இப்படிங்கிறதுல வந்து இதில் வட்டி கிட்டு எதுவுமே வரல. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பல பேர்கிட்ட வாங்கி பல பேர் சம்மதத்தோடு வாங்கி யாராவது பாதிப்பு இருந்தால் நாங்கள் நம்ம ஒப்புதல் கொண்டு தானே கொடுக்குறோம். நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டால் விளைக்கு. நம்ம ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிறோமே, ஒரு ஊரில் 10 பேர் இருக்கிறோம். 10 பேர் சேர்ந்து நம்ம ஆளுக்கு 10,000 ரூபா போட்டு சேர்த்துக்கிட்டு வருவோம். வந்துச்சுன்னு சொன்னால் யாருக்காவது கஷ்டம் வந்து ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சின்னு சொன்னால், அல்லது ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னால், அந்த 10,000 ரூபா அந்த தொகையில் செலவழிப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த தொகையை வந்து அடுத்த ஆளுக்கு செலவு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எல்லாருமா முடிவு பண்ணி அதை போட்டோம்னு சொன்னால், அதில் ஏதாவது மோசடி ஏமாத்திரி இருக்கா? ஒன்றுமே இல்லை. நம்மளே இன்சூரன்ஸ் கட்டும்போது எப்படி கட்டுறோம், 10,000 ரூபா உனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்கிறான்னா நான் 10,000 ரூபா கட்டிடுறேன். கட்டும்போது எப்படி நான் நினச்சிட்டு கட்டுறேன், எப்படி ஒத்துக்கிட்டு கட்டுறேன், எனக்கு அந்த 1 வருஷத்தில் நோய் வந்தால் அதுக்கு எனக்கு செலவழிங்க, அப்படி வரலன்னா இதை நீங்கள் எடுத்துக்கிறங்க, நீங்கள் எடுத்துக்கிறங்கன்னா யாருக்கு வேணாலும் செலவழிச்சிக்கிறங்க, நம்ம விரும்பி அதை கொடுக்குறோம். அப்படியான ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த மெடிக்கலில் வந்து இந்த அம்சம்தான் இருக்குது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வயசான ஆட்கள் கொஞ்சம் கூட வாங்குவாங்க. அடிக்கடி நோய் வரும்ல, ஒவ்வொரு வகைக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க, இன்னொன்று நோய் உள்ள ஆளுக்கு இவ்வளவுக்கு வாங்கினது தான் சரியாக வரும்னு. அந்த மாதிரியான எல்லோரும் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த கஷ்டமான திடீர்னு வந்துருச்சுன்னா அந்த பணத்துக்கு என்ன செய்வது என்பதற்கு உதவும். அதுக்கு பல பேர் கூட்டாக சேர்ந்து இப்படி ஒரு செட்டப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நடத்துகிறவங்க ஒரு பெரிய லாபம் அடைகிறாங்கிற விஷயம் வேறு, பெரிய அளவில் அவனுக்கு லாபம் கிடைக்குங்கிறது தனி விஷயம். அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சாலும் நம்மளை ஏமாத்துறானாவன், நம்மளை ஃப்ராட் பண்ணுறானா, நமக்கு வட்டி போடுறானான ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து அதை தப்புன்னு சொல்வதற்கு இதில் எந்த ஒரு கிரவுண்டுமே இல்லை, கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது போக இன்னொன்று பார்க்கணும், இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் வந்து இந்த இன்சூரன்ஸுங்கிறத பற்றி அறிவு இல்லாத காரணத்தினால எல்லாம் இந்த நோயாளிகளாக இருந்து தான் உதவி கேட்டு வர்றாங்க. யாரை பார்த்தாலும் என்னென்று கேட்டால், எனக்கு அந்த நோய் இந்த நோய், அதுக்கு 1,00,000 ரூபா கேட்குறான், 1,00,000 ரூபா கேட்குறான்னு சொல்லிட்டு இந்த ஜக்காத்து கேட்கக்கூடிய கூட்டம் பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 3/4 பேர் என்னவாக இருக்காங்கன்னா, அந்த நோய் குறித்த ஒரு உதவியை தான் கேட்குறாங்க. ஹார்ட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு கேட்குறாங்களே எல்லாமே நம்ம சமுதாயம். வேறு சமுதாயங்கள் இப்படி கேட்டு நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவன் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருவான், நோய்க்கெல்லாம் போய் வசூல பண்ண மாட்டான். என் நோய் வந்தால் என்ன செய்யறது, அந்த மாதம் மாதம் அந்த பிரீமியம் தொகையை கஷ்டப்பட்டு கட்டிட்டோம்னு சொன்னால் பெருசாகலாம் வராது. அந்த மாதிரி ஒரு தொகையை கட்டிட்டோம்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு கட்டிட்டீங்கன்னு அந்த வருஷம் பூரா என்ன வந்தாலும் உங்களுக்கு அவன் செஞ்சுட்டு போக போகிறான், இதில் என்ன இருக்குன்னு சொல்லி போயிடும். அப்படி செய்யாத காரணத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம மக்கள் வந்து மருத்துவத்துக்கு தான் போய் அணுகிறாங்க. எதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கிறது? அதுலேயும் இன்னொன்று என்னென்னா, இப்போ அரசாங்கத்துலேயும் இந்த மெடிக்கல் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தந்திருக்கிறாங்க.
அவனும் என்ன செய்கிறான்னு கேட்டால், கலைஞர் காப்பீட்டு திட்டம், அம்மா காப்பீட்டு திட்டம்னு கவர்மெண்ட்லேருந்து அந்த இன்சூரன்ஸு கொண்டு வந்து அதுக்குரிய பிரீமியத்தை அவன் கட்டிப்பிடுவான், உங்களுக்கு ஒரு கார்டை கொடுத்துருவான். இன்சூரன்ஸ் பணம் நீ கட்ட வேண்டியதில்லை, அந்த கார்டை எடுத்து வச்சுருந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்காக வருஷ வருஷம் கட்ட வேண்டிய தொகை என்னவோ அதை வந்து கவர்மெண்ட் கட்டிடும். அப்படி அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் அந்த மாதிரியான திட்டங்கள் வந்து எல்லாருக்கும் வச்சுருக்கிறான். இது காசே செலவு இல்லை, இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் முக்கால்வாசி வைத்தியம் அதிலே கவர் ஆகி போயிடும். அதுக்கு போயிட்டு நம்ம மக்கள்கிட்ட போயிட்டு எனக்கு கெஞ்சி கஷ்டப்பட்டு தந்தால் தரமாக தராட்டி போயிடும், பல விஷயம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி மக்கள்கிட்ட கேட்பதிலிருந்து தூரமாவதற்கு எது அவசியமாக இருக்கிறது? இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. வசதி உள்ள நடுத்தர ஆளுக்கு காசு கொடுத்தும் ஒன்று தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க, அரசு காப்பீட்டிலையும் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேங்க, ஓசியாக வர்றது தானே. அப்போ அந்த மாதிரியான ஒரு பாலிசி எடுத்து வைத்துக்கிட்டோம் என்று சொன்னால் அது நல்லது. நம்ம நிறைய பார்க்குறோம், அந்த மக்கள் தன்மானத்தை இழந்து இதை கேட்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குமோ, நம்ம ஏன் பயன்படுத்தாமல் இருக்கிறோம்? எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க, நம்ம சமுதாயம் மட்டும்தான் இந்த சில உலமாக்கள் வந்து இன்சூரன்ஸுன்னு புரிதல் இல்லாமல் ஹராம்னு சொல்லி உங்கள் வாட்டுக்கு வாயில் வந்து 10 ரூபா கொடுத்து விட்டுறாங்களா? ஹராம்னா ஹராமுக்கு ஒரு ரீசனை சொல்லுங்கள். ஹராம் அல்லாத ஹராமாக்குறது பெரிய குற்றம். மார்க்கத்தில் விதத்தை உண்டாக்குறது எப்படி குற்றமோ, ஹராமுண்டாக்குறதும் பெரிய குற்றம். அல்லாஹ் தடுக்காத ஒன்றை தடுக்க நம்ம யார்? தெளிவாக ஆதாரத்தை காட்டி தான் ஹராமுங்கணும். அப்போ இப்போ இல்லை, லைஃப் இன்சூரன்ஸில் வட்டி போடுறான், வட்டிங்கிறது தெளிவான ஆதாரம், அதுக்கு வியாக்கியானம்லாம் தேவையில்லை. அப்படி தான் வட்டி இருக்கா அதில், ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த நிறுவனங்கள், சின்ன சின்ன நிறுவனங்கள் வைத்திருக்காங்க இல்லையா, அவங்களோட என்ன செய்யணும், இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளணும், அதுவும் தேவை. இன்றைக்கி வந்து சில கலவரங்கள் வட இந்தியாவில் நடக்கும், அந்த கலவரம் நடந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் அடித்து 100 ரூபாய்க்கு தள்ளிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு 100 கடை எரித்து நாசமாக்கிட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு 10 கடையை நம்மளுக்கு போய் நாசமாக்குவாங்க, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அவங்க ரொம்ப அதிகமான சேதத்தை உண்டாக்கிடுவாங்க. அவங்களுடைய கடைகள் வந்து 3 மாதத்தில் பழையபடி திறந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்? அவன் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறான். இந்த மாதிரி இன்சூரன்ஸ்னால் விபத்து ஏற்பட்டால், கலவரம் ஏற்பட்டால், அல்லது வெள்ளம் புயல் ஏற்பட்டு அடிச்சுட்டு போயிட்டால், அந்த எவ்வளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த தொகையை அந்த இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுக்கு தந்துடுவான். அது விளங்கி அவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லா சமுதாயமும் எடுத்து வச்சுக்கிறாங்க. எந்த கலவரம் எது வந்தாலும் அவனுக்கு கவலையே கிடையாது. அந்த கொஞ்சம் நேரத்தில், கொஞ்சம் நாளை, கொஞ்சம் சில நாட்களுக்கு சிரமப்படுவது இருக்குமே தவிர 2-3 மாதங்களில் அதே கடை அதே மாதிரி அவன் செஞ்சிருவான், ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நம்ம ஆளுக்களுக்கு 100 கடையை கொளுத்தி விட்டாங்களே, இவன் வந்து பிச்சை எடுப்பான். அப்புறமேலு கடையில் கடையாக முதலாளியாக இருந்தவன் ஏதாவது கடையில் வேலைக்கு சேர்த்துக்கிறலான்னு கேட்டு வருவான். எதனால் அது வரனா, இவனுக்கு செய்யன் அப்படி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் அதனால தான் உங்களை அழிக்கும் போது கவர்மெண்ட் தடுக்க மாட்டேங்கிறான். ஆமாம், கவர்மெண்ட்டுடைய அண்டர்டேக்கிங்லாம் இன்சூரன்ஸ்லாம் வருது, நம்ம எதாவது சேதமாக்கணும் நம்ம தான் அதை கொடுக்கணும் பிறகு அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களை நல்லா பாதுகாப்பானா இல்லையா? இவங்களை எவ்வளோ நொறுக்குனாலும் நமக்கு பெரிய பஞ்சாயத்து இல்லை அப்படின்னு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா ஆட்டிக்கு விட்டு பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரியான வர்த்தக நிறுவனங்கள் பெட்டிக்கடை வச்சுருந்தாலும் அது சின்னதாக, அதுக்கு வரப்போ இன்சூரன்ஸு குறிப்பாக இந்த மாதிரி ஏரியாவில், இந்த மாதிரி ஏரியா எங்கே வந்து இந்த கலவரம் அந்த மாதிரியான சில தேர்ந்தெடுத்த பகுதி இருக்கிறதோ அந்த பகுதியில் நமக்குலாம் ஒன்றும் வராதுங்கிற ஏரியா சிலர் இருக்கு, அவங்களாம் எடுக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் தேவையும் இல்லை. சில இடங்களில் வந்து இப்படியான ஒரு பதட்டமான ஊராகவே இது இருக்கும், என்றைக்கு கலவரம் பற்றிக்கிறோம் தெரியாது. அப்போ வந்துக்கிட்டு நம்மளையும் கொளுத்து விட்டு போயிட்டான்னா, நீ கொளுத்து விட்டு போனால் அடுத்த வாரத்துக்கு நீ அதே அந்தஸ்தில் வந்து நீ உட்காரணும். அதே மாதிரியான உட்காரணும் அல்லா கையில் உள்ளது. ஆனால் அதுக்கு ஏற்பாடு செய்ய வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பயன்படுத்தணும்ல, அந்த வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியும்போது பயன்படுத்தணுமா இல்லையா? அப்போ தொழில்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க, குறிப்பாக பதட்டமான பகுதிகளில். அது மாதிரி மெடிக்கலுக்கு பண்ணி வச்சுக்கிறோங்க. சிலது வந்து கம்பல்சரி அவனே பண்ணிடுவான், வண்டிக்கு நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. கார் வாங்கும்போது நாங்கள் இன்சூரன்ஸ் வாங்க விரும்பலன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இன்சூரன்ஸோடு சேர்த்து தான் காரே வரும். வழங்க தான் காரு, பைக்கு, இந்த 2-வீலர் வாகனங்கள் வாங்கினீங்கன்னா வாங்கும்போதே இன்சூரன்ஸ் அதில் அடங்கிடும், இன்சூரன்ஸையும் சேர்த்து போட்டுருவாங்க. இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது, அது கம்பல்சரி ஆக்கிடுறாங்க. சிலது வந்து அப்படி கம்பல்சரியாக உள்ளதை நம்ம செஞ்சு தான் செஞ்சிடறோம், நம்மளாக விரும்பி செய்கிற விஷயங்களில் கோட்டை விட்டுறோம்.
அதில் முக்கியமாக போட்டு விடுறது எதுன்னு கேட்டால் இந்த மெடிக்கல் விஷயந்தான். மெடிக்கலில் செஞ்சிட்டீங்கன்னா பெரும்பகுதி இந்த மாத்திரை மருந்து செலவு தான் சில கையிலேருந்து காசு போட வேண்டி வருமே தவிர அந்த பாலிசில பெரும்பாலும் என்ன செஞ்சுறேன் அது கவர் ஆகி போயிடும். அந்த மருத்துவ செலவு கவர் ஆகி எவன்ட்டையும் கையேற்ற வரையில்லை, பிச்சைக்கார மாதிரி நம்ம சுயமரியாக விட்டு போக தேவையில்லை. அழகாக கொண்டு காடை கொண்டு காட்டி வைத்தியம் சேர்ந்துட்டு என்ன செய்ய வேண்டியது, அது பாட்டுக்கு காடை காட்டிட்டு அவன் பாட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதான், அவன் கட்டிக்கிடுவான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன். அப்படிங்கிற மாதிரி பல வகையான இன்சூரன்ஸுகள் இருக்கிறது. வசதி உள்ளவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் வைத்தியத்துக்கெல்லாம் அதுக்கு என்ன செய்யலாம், அவங்க வந்து இன்சூரன்ஸ் போடலாம். அது தனியார் நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, அதுக்கு செக்யூரிட்டி பாதுகாப்புலாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுங்க. ஒன்றும் இல்லாட்டால் கூட நம்ம சகோதரர்கள் கண்டிப்பாக அந்த இலவசமாக உள்ளதையாவது பண்ணி வைங்க. அரசாங்கத்தில் கலைஞர் காப்பீடுன்னு போட்டிருக்கான்ல, இதை எடுத்துறவங்க நம்ம ஊரில் தெரியாதவங்க இருந்தால் கூட எடுத்து கொடுங்க. நோய் வந்த பிறகு அக்செப்ட் பண்ண மாட்டேன்ருவாங்க. நோய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கி போய் காடு இன்சூரன்ஸை காட்டினா அந்த இன்சூரன்ஸுக்கான தரமாட்டான், அதை அரசாங்கத்தில் கூட யோசிப்பாங்க. அப்போ முன்னாடியே என்ன செய்யுங்கன்னா, இதை ஒரு பாதுகாப்பாக எடுத்து வைத்து கொண்டிருங்கன்னு சொன்னால் வருஷம் வருஷம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரினியூவல் ஆகிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. எந்த நேரத்தில் எது வந்தாலும் சரி தைரியமாக குடும்பத்துக்கெலாம் அரசாங்க இதில் இன்சூரன்ஸ் இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் வரைக்கும்லாம் என்ன செய்கிறான் அவன், யா ஒரு குடும்பத்தை வாங்கக்கூடிய இன்சூரன்ஸை வைத்து கொண்டு அவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கும் ஒரு 4 லட்சரூபா 5 லட்சரூபா அளவுக்குலாம் அரசாங்கம் அந்த செலவை பார்த்துக்கிற இன்சூரன்ஸில் ஆகுது. அப்படியெல்லாம் நீங்கள் விசாரித்து பார்த்து என்ன செய்யணும்னு கேட்டால், குறைஞ்சபட்சத்துக்கு இந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் அரசு காப்பீடுங்க, இப்போ அம்மா இருந்தால் அம்மா காப்பீடுமாங்க, கலைஞர் இருந்தால் கலைஞர் காப்பீடுமாங்க, வேறு ஆள் மாறினா வேறு காப்பீடுமாங்க, ஒன்று இருக்குது அரசாங்கத்தில். எந்த பேரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆட்சி போனோன்னா அந்த இது வந்து காலாவதி ஆகாது அரசில் கொடுக்குற விஷயம். அதனால் வந்து நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கிறது நல்லது, சேஃப்டியானது. மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் அதுக்கு கிடையாது. தடை இல்லாத ஒன்றை தடையின்னு ஆக்கி பிச்சைக்காரன் ஆக்கி விடாதீங்க.